ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் டு ஃபுட்டி கிட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் யம்மி டம்மி ஆர்த்தி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரெசிபி தான் ஒன்று நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி பேக்கிங் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை பண்ணுறதுக்கு. ஸோ பேக்கிங் வந்து அது ஒரு ஆர்ட் மாதிரி எல்லாருக்குமே வராது, அதனால் அதை ட்ரை பண்ணதே கிடையாது. ஆனால் நான் ரொம்ப பிடிச்சி பார்க்குறது என் வ்ளாக்ஸில் ஒன்று வந்து யம்மி டம்மி ஆர்த்தி அவங்க மேடம்து. அவங்களோட பேக்கிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ரீசெண்டாக வந்து அவன்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சாண்ட்விச் மேக்கரில் ஒரு பில்லோ கேக் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்த்தோன்னே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சரி, இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி வருது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பில்லோ கேக்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், நார்மல் குக்கிங் ஆயில். இந்த கப்பில் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்பில் தான் நான் வந்து மைதா எடுக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த கப்பில் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஆயிலும் 1/2 கப் சுகரும் நல்லா கலந்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட் போட போட ஒரு ஒரு வாட்டியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக் இருந்தால் எக் ஒன்று போட்டுக்கலாம். சரி, வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எக்குக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் கர்ட், 2 டேபிள்ஸ்பூன் கர்ட். 1/2 கப் சுகர் எடுத்த அதே கப்பில் 1 கப் மைதா. வீட்டும் எடுத்துக்கலாம், இது வீட்லேயும் பண்ணலாம் மைதாலையும் பண்ணலாம், ஒரே மாதிரி ரிசல்ட் தான் இருக்கும். ஸோ என்ன வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் மைதா வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். பச்சை பால் தான், காசின பால் கிடையாது. நமக்கு கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கலக்கணும். மில்கை நல்லா எடுத்து நமக்கு ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சின்னு வாங்களே அந்த மாதிரி இருக்கணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப் மில்க் தான் போட்டிருக்கேன், எனக்கு கன்சிஸ்டன்சி நல்லா அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட், ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் விஸ்க் தான் வேணும்னு அவசியம் கிடையாது, சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க ஃபோக் வச்சே நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கலர் கலராக இருக்கு இல்லையா, அது இல்லைனா சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ், சாக்கோஸு அண்ட் சாக்லேட் சிப்ஸு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நட்ஸு அதெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் இதோட டாப்பிங்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வெறும் சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் போட்டிருக்கேன், கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. பேட்டர் ரெடி. நெக்ஸ்ட்டு சாண்ட்விச் மேக்கரில் தான் இதை பண்ண போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் பிளேட் போட்டு கீ இல்லைனா வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கீ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். சும்மா கொஞ்சமாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் போதும். கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி இருக்கணும். எடுத்து இப்படி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அதுதான் உங்களுக்கு கரெக்டான இது பதம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன், ஆரஞ்சு லைட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ எடுத்து அந்த ட்ரேயில் ஃபில் பண்ண வேண்டியது தான் மாவை. ஸோ சூப்பராக ஃபில் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ரீன் லைட் வர வரைக்கும் வச்சுருக்கலாம், அப்படி இல்லைன்னா 4 to 5 மினிட்ஸ் இதுக்கு டைமிங், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ கலர் பார்த்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு, க்ரீன் லைட்டும் வந்துருச்சு. ஸோ சூப்பராக வந்திருக்கு கேக்கு. இப்போ தொட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து அது ஒட்டக்கூடாது. இது இப்படி தொட்டு பார்க்குறச்சு நம்ம கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். 5 மினிட்ஸ் கூட ஆகலை. ஸோ ரொம்ப ஃப்ளஃபியாக வந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் பேக்கிங் வந்து இந்த ட்ரேயில் போட்டு எடுக்கிற ஒரு 4 மினிட்ஸ்னா கூட ஹார்ட்லி உங்களுக்கு 10 மினிட்ஸு கீழே ஒரு சூப்பராக ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது செஞ்சு கொடுத்துலாம். இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், கோதுமாவிலையும் பண்ணலாம். அதே மாதிரி கர்டுக்கு பதில் நீங்கள் எக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு கோதுமாவு, தயிர், பால், எண்ணெய் இதை வச்சே இந்த கேக்கை நீங்கள் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆறினதுக்கப்புறம்
லைட்டாக நைஃப் வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ எடுத்தீங்க லைட்டாக அப்படி பண்ணிங்கனாலே அதுவே வந்து வெளியே வந்துடும். ஸோ சூப்பராக வந்துருச்சு, செம சாஃப்டாக சூப்பராக நல்ல கலர் வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா உள்ளே வெந்திருக்கு. உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நம்மளோட பில்லோ கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் சூப்பராக ஒரு கேக்கை பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெசிபி சொன்ன யம்மி டம்மி ஆர்த்தி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மேம், ரொம்ப யம்மியாக இருக்குது, அந்த ஃப்ளஃபினஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதோ இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.